Hello guys, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா நினைக்கிறேன். நான் கிஷோர், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் வ்ளாக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்கிற ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஐஒய் வீடியோ பார்க்க போறோம். அதாவது டூ இட் யுவர் செல்ஃப் அந்த வீடியோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி திவாலி. ஸோ அந்த திவாலிக்கான ஒரு டிஐஒய் கிராஃப்ட் தான் இது. வந்து ரொம்பவே ஈஸியானது என்ன அப்படின்னா வந்து வாட்டர் கேண்டில். ஸோ எல்லாருக்குமே வந்து கேண்டில் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கேண்டிலை வச்சு ஒரு நம்ம வாட்டரில் வந்து கேண்டில் செய்ய போகிறோம். ஸோ ஆனால் கேண்டில் வச்சு இல்லை, அதுக்கு நோ வேக்ஸ் வேக்ஸ் தேவையில்லை, கேண்டிலும் தேவையில்லை. அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் பார்க்கலாம். கிளாஸ் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ், இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற கிளாஸ் எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு தேவையானது வந்து ஆயில், வெஜிடபிள் ஆயில், அந்த மாதிரி என்ன ஆயில் வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு தேவையானது வாட்டர். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஷீட்டில், அதாவது ஓஹெச்பி ஷீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு இதை கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. நமக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப், அதாவது உங்கள் கிளாஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. அதுக்கப்புறமா வந்து நமக்கு டெக்கரேஷனுக்காக ஃப்ளவர்ஸ். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இதில் வந்து நம்ம வந்து வாட்டர் ஊற்றணும். ஓகே, இந்த அளவுக்கு வாட்டர் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ளவர்ஸை வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இதை வந்து உள்ளே போடணும். ஓகே கைஸ், நமக்கு வந்து ஆக்சுவலி இன்னொரு மெட்டீரியலும் வேணும். அது என்னென்னா வந்து திரி. நான் அப்பயே சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், அதனால தான் இப்போ சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் போட்டுக்கணும். உங்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் உள்ளே போகணும் அப்படின்னா வந்து அந்த ஃப்ளவர்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் ஒரு வெயிட்டான ஸ்டோனையும் அதெல்லாம் வந்து உள்ளே போட்டிங்கன்னா இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஆயிலை வந்து இதில் ஊற்றணும். ஓகே கைஸ், நம்ம அந்த அந்த கிளாஸ்க்குள்ளே ஆயில் ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அந்த பாலித்தீன் ஷீட் எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஷீட்டில் வந்து சென்டரில் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த திரியை வந்து இந்த மாதிரி முன்னாடி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி முன்னாடி விட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாலாம் பார்த்தீங்கனாலே தெரியும், பின்னாடி வந்து கொஞ்சமாக முடி போட்டுக்கலாம். அண்ட் முன்னாடி இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, நம்ம இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஆயிலை வந்து இதில் ஊற்றலாம். இப்போ நம்ம வந்து இந்த திரியை வந்து லைட்டாக ஆயிலில் டிப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த திரி அந்த பாலித்தீன் பேப்பரை இது மேலே இந்த மாதிரி வச்சிடணும். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து பற்ற வச்சுக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம வாட்டர் கேண்டில் ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நீங்கள் உங்களுக்கு டெக்கரேஷன் வேணுமோனா நீங்கள் இன்னும் ஃப்ளவர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் மார்பிள்ஸ், பெபிள்ஸ், இந்த மாதிரி எது வேணாலும் உங்களுக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கனாலே ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த டிஐஒய், அதாவது இந்த வாட்டர் கேண்டில் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே ஈஸி தான் இதை பண்ணுறது. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு வேணுமுன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்டோன்ஸ் அதெல்லாம் கூட உள்ளே போடலாம், இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கிஷோர் வ்ளாக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.